பண்ணிக்கிட்டேன். சீக்கிரம் எழுந்தணும்னு பார்த்தாக்க அலாரம் அடிச்சுதா என்னன்னே தெரியலையே. சரி சரி, முதல்ல போய் வேலையை ஆரம்பிக்கணும். சீக்கிரம் மூட்டம் போடணும், எல்லாரும் வீட்லயும் மூட்டம் போட்டா. சரி, இந்த ஓலையெல்லாம் போட்டு நான் ஃபர்ஸ்ட் நேருப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு வாரமா வைங்க, நான் போய் மண்ணை எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட். சித்து, என்னடா கையில மோட்டர்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். சீக்கிரம் எழுந்தணும்னு பார்த்தாக்க அலாரம் அடிச்சுதா என்னன்னே தெரியலையே. சரி சரி, முதல்ல போய் வேலையை ஆரம்பிக்கணும். சீக்கிரம் மூட்டம் போடணும், எல்லாரும் வீட்லயும் மூட்டம் போட்டாச்சாட்டு இருக்கு. எழுந்துங்க சோஃபி, மேகா எழுந்துங்க, எழுந்துங்க ஸ்ரீமா, சீக்கிரம் எழுந்துங்க. நான் போய் முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்றேன். எழுந்துங்க. ஏ மீனு, எழுந்துங்க. இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்துங்க போகி, எல்லாரும் வீட்லயும் மூட்டம் போட்டாச்சு, எல்லாரும் வீட்லயும் பழைய துணி எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாச்சு. சீக்கிரம் எழுந்தி வாங்க. விடிஞ்சிருச்சாக்கா? சரி நீங்க போங்க, நான் இப்பயே பசங்களை எழுப்பி கூட்டிட்டு வரேன். ஏ பசங்களா, எழுந்துங்க. என்ன போகி வந்துடுச்சா? எல்லாரும் துணியை எழுத ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏய் சித்து, எழுந்துடா, அங்க பாரு, எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. போகி வந்துடுச்சா, எல்லாருமே துணியெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒளியா, நம்மளும் போய் எல்லாத்தையும் கொளுத்துவோம், நல்லா நெருப்பு வரும், அதுல ஜாலியா விளையாடலாம். படிக்கிறதுக்கு எழுப்பிட்டா யாரையும் எழுந்துறது கிடையாது. குட்டி பசங்களா, எல்லாரும் வந்துட்டீங்களா? போகி கொண்டாடலாமா? ஹாப்பி போகி. எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா போகி செலிப்ரேட் பண்ணலாம். அக்கா, அருண் அக்காவெல்லாம் காணல, அவங்கள இன்னும் தூங்குறாங்களா? ஏ சிது, எங்கடா உங்க அம்மா? சிது, என்னடா கையில மோட்டர்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? சரி, தூங்குறவங்க எல்லாம் மெதுவா எழுந்து வரட்டும். இருப்ப இருக்கிற நாம மட்டும் போகி கொண்டாடலாம். எல்லாத்தையும் போட்டு நாம ரெடி பண்ணிடுவோம், அவங்க அதுக்குள்ளார எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. சித்து, நீ மோட்டர் எல்லாம் இதுக்குள்ளார போட போறியா? நெருப்புல மோட்டர் எல்லாம் போடக்கூடாது சித்து, அதெல்லாம் அங்கேயே வச்சுடு. நீ பழைய துணி, ஏதாவது புக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்தா மட்டும்தான் எரிக்க போடணும். நெருப்புல போட்டு கொளுத்த போறியா? இதெல்லாம் நெருப்புல போடுவ? கௌஷிக், அதெல்லாம் சித்து அதெல்லாம் போட மாட்டான், அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு தெரியல, அதனால அதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான். சரி, இந்த ஓலையெல்லாம் போட்டு நான் ஃபர்ஸ்ட் நெருப்பு ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வாண்டா, இதுல வந்து என்ன ஆயிடும்னா கறி பிடிச்சிக்கோ, அதனால நம்ம கொஞ்சம் மண்ணு கொட்டி அது மேல மூட்டம் போடுவோம். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு வாரமா வைங்க, நான் போய் மண்ணை எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட். இதோ பாத்தீங்களா, இப்ப நான் எம்சாண்ட கொட்டி இந்த இடம் பூரா நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்பதான் அடியில கரெக்டா அந்த நெருப்பு இறங்காது, ஓரளவுக்கு தரையை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதனால இப்ப நான் மண்ணு கொட்டிட்டேன், இது மேல எல்லா திங்ஸையும் போட்டு நம்ம கொளுத்த ஆரம்பிச்சிடலாம். சரி, எல்லாரும் என்னென்ன வச்சிருக்கீங்க? எல்லாரையும் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. அந்த விறகு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்து போடுறேன். ஓகே தானம்மா? நான் எல்லா விறகையுமே போட்டுட்டேன். நீங்க எல்லாரும் துணி எல்லாம் போடுங்கப்பா. அம்மா, இங்க என்ன கற்பூரம் எல்லாம் வச்சிருக்கீங்க? இது எதுக்காக எடுத்து வந்திருக்கீங்க? இப்ப கற்பூரம் ஏத்தி காமிக்க போறீங்களா? ஆமா மேகா, கற்பூரம் வச்சுதான் முதல்ல கொளுத்துவாங்க. இப்ப நம்ம கற்பூரத்தை வச்சு வத்துப்பட்டியால கொளுத்தி ஏத்திடலாம். இவ்வளவு பெரிய பீஸ் வானா, சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த சின்ன பீஸ வச்சு இப்ப கற்பூரத்தை ஏத்திட்டோம். இதோட நீங்க எட்டு வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து போடுங்க. எல்லாரும் ஆளு கொண்டு வந்து போட்டீங்கன்னா நல்லா எரியும், நல்லா குளிர் காயலாம். குளிரா இருக்குல்ல, இப்ப ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்ப நல்லா வேகமா எரிஞ்சது வச்சுக்கோங்களேன், குளிர் இருக்காது. அண்ணா, நான் கையில வச்சிருக்கிற இந்த மோட்டரை கொண்டு போய் போட போறேன். அது என்னமோ வெடிக்கும் சொன்னீங்கல்ல, அதை எந்த அளவுக்கு வெடிக்குதுன்னு பாக்க போறேன். நான் கொண்டு போய் போட போறேன். ஏ சிது, நான் அப்பையில இருந்து என்ன சொல்றேன், இதை போடக்கூடாதுடா, இது வெடிக்கும், இதெல்லாம் போடக்கூடாது, எரியற பொருள் மட்டும்தான் போடணுமே. நீ கொண்டு போய் வச்சுட்டு வேற ஏதாவது பழைய துணி இருந்தா எடுத்து வந்து போடு, இல்லனா இங்கதான் இவ்வளவு கிடக்குது இல்ல, அதுல இருந்து எதையாவது கொஞ்சம் போடு. அந்த பக்கம் ஓரமா கொண்டு போய் வச்சுடு, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டாத. இந்த தொப்பியை நான் கொண்டு போட போறேன். இங்க பாத்தியா, நான் தொப்பிய போட்டுட்டேன், இது எந்த அளவுக்கு எரியுது பாரு. அந்த துணி எல்லாம் எடுத்து வந்து போடு, எப்படி எரியுது பாரு. இல்ல முடிச்சிடறோம். இப்ப நம்ம 3 மணிக்கு எழுந்திருக்கோம். 3 மணில இருந்து காலையில 6 மணி இல்ல 7 மணி வரைக்கும் எரிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னங்கக்கா இவ்வளவு பெரிய துணியை எடுத்து வந்து
போட்டிருக்கீங்க, இது என்னது? இது பார்த்தா ஏதோ கவர் மாதிரி தெரியுது. இவ்வளவு பெருசா எடுத்து வந்து போட்டு கொளுத்துவீங்க? நான் கூட பசங்க ட்ரெஸ் மட்டும்தான் போட்டு கொளுத்துவீங்கன்னு பாத்தாக்கா வீட்டுல இருக்கிற பெட்ஷீட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து போட்டுருவீங்களாட்டிருக்கு. இது பெட்ஷீட் ஆக்கா? இது பெட்ஷீட் இல்லடா, கார் கவர். நான் இதுக்காகவே ஒரு மாசமா சேர்த்து வச்சிருந்தேன். சித்தி, இதே மாதிரி பெரிய பெரிய துணி இருந்தா எடுத்து வந்து போடுங்க, இதுதான் ரொம்ப நாளா எரியுது. எங்க ட்ரெஸ் எல்லாம் சீக்கிரமாவே எரிஞ்சிடுது. ஆமாமா, இன்னொரு கார் கவர் இருந்தா எடுத்து வந்து போடுங்க, நல்லா பெருசா இருந்தாதான் ரொம்ப நாளா எரியுது. எப்படி இருக்கு பாரு, சூடா இருக்கு. இன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் போட்டு எரிக்கணும். வீட்டுல யாரும் இல்லாத டைம்ல இந்த மாதிரி ஏதாவது துணி எல்லாம் அள்ளி போட்டு எரிச்சிட போறீங்க. உடனே அம்மா எதையாவது காணனா நாங்க போட்டு எரிச்சிட்டோம்னு எங்களை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லாம நீங்க அம்மா கிட்ட நீங்களே நல்லா ஒரு லூப் எடுத்து குடுக்குறீங்க, இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமாக்கா, இவங்க செஞ்சாலும் செய்வாங்கதான், தேசப்பட்ட ஆளுக கிடையாது. இவங்க கேங்கே பெரிய கேங் தான். அன்னைக்கு கூட சித்தம் ஏதோ வச்சு எரிச்சுக்கிட்டே இருந்தான், கேட்டதுக்கு குப்பை எரிக்கிறேன்னா. ஏன் சித்து, நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? அந்த மாதிரி சீக்கிரமா எல்லாரும் பாரு, அதுக்குள்ளார மூட்டம் போட்டு எரிஞ்ச முடிய போகுதாட்டிருக்கு. எல்லாத்தையும் போட்டு கொளுத்திட்டாங்க. நான் எடுத்து வச்ச துணியெல்லாம் வச்சுட்டு ஓடி வந்துட்டேன் அவசரத்துல. அர்ச்சனா எங்களெல்லாம் கூப்பிடுவேன் நினைச்சேன். அர்ச்சனா எங்களெல்லாம் கூப்பிடாமலே நீ பாட்டுக்கு எரிக்க ஆரம்பிச்சிட்டியே. நல்லா குளிர்காய் குளிர்காய் பீட போகும்னு சொல்லுவாங்க. நல்ல நெருப்புல கைய காட்டு கால காமி. அர்ச்சனா கேக்குறேன், காதுல விழலையா? என்னங்கக்கா? ஐயோ, அப்படி இல்ல, நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ கதவு மூடி இருந்ததே, நான் இப்ப அனுப்பி கூட விட்டேன். ஏன் ஸ்ரீமா, போய் கூப்பிட்டு வர சொன்னேன்ல, கதவு மூடி இருந்ததுன்னு சொன்னான். அதனாலதான் நாங்களும் விட்டுட்டோம். அப்படியே சரி தூங்குறீங்க அப்படின்ட்டு. சரி சரி இருக்கட்டும், இப்பயாவது வந்தனே. நல்ல வேலை, நாப்பையும் ஒரே புக புகையா தெரியுது. என்னமோ வாட அடிக்குதே, பொசுங்குற வாதெல்லாம் அடிக்குதேன்னு நினைச்சிட்டுதான் அவசர அவசரமா எழுந்தி ஓடி வந்தேன். இல்லன்னா நம்ம இந்த குளிர் காஞ்சிருக்க முடியாது. என்ன பசங்களா, எங்களுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கரெக்டா எழுந்தி வந்து நிக்கிறீங்க. ஆண்டி, நாங்க எழுந்தல, அம்மாதான் எழுப்பி விட்டாங்க. அதனாலதான் நாங்களும் எழுந்தி சீக்கிரமா டக்குன்னு வந்து எல்லாத்தையும் கொளுத்துறதெல்லாம் ரெடி ஆயிட்டோம். உங்க வீட்டுக்கு வந்தா ஸ்ரீமா வந்து கதவை தட்டினப்ப நீங்க திறக்கவே இல்ல, அதனாலதான் நாங்களும் அத பத்தி பேசாமலே விட்டுட்டோம். சரி, நீங்க லேட்டா எழுந்துவீங்க அப்படின்னு விட்டுட்டோம். அம்மா மேல எந்த தப்பும் இல்ல ஆண்டி. சரி, நிறைய வேலை இருக்கு, இதோ பாருங்க தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், தெளிச்சு விட்டுடுறேன். இதுக்கு மேல எதையும் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க அவங்க போய் கரெக்டா குளிச்சிட்டு ரெடி ஆகுங்க, படைக்கிற வேலை இருக்கு. ஆமா ஆமா, எல்லாரும் போய் முதல்ல குளிங்க. ஒரு வருஷமா குளிக்காம இருக்கீங்களாட்டிருக்கு. எந்தெந்த அழுக்கெல்லாம் ஒரு வருஷமா குளிக்கலையா, எல்லாம் அழுக்கும் போய் அவங்கவுங்க கரெக்டா குளிச்சுடுங்க. டே சித்து, இன்னைக்காவது சோப்பு போட்டு குளிடா. என்னங்க நான் இப்படி சொல்றீங்க, நாங்க டெய்லி தான் குளிச்சிட்டு இருக்கோம். நேத்து கூட குளிச்சோம், இன்னைக்குதான் காலையில குளிக்கல, இனிமேதான் குளிக்க போறோம். அப்புறம் நான் டெய்லி சோப்பு தான் போட்டு குளிக்கிறேன், நீங்க வேணா அம்மா கிட்ட கேளுங்களேன். என்ன பாத்து எப்படி சொல்றாங்க பாத்தியா, எமியா இருக்கா? ஆனா நான் டெய்லி